Hi guys, welcome to our channel. In this video, we will talk about interesting topic. What is it? Samsung has launched a new air dresser product. So, let's go to the video. Samsung is a very good product. If you are using Samsung, you will use Samsung. If you are using Pulsubusa technology, innovative products, Pulsubusa launched a new product. இப்போ ரீசன்ட்டா லான்ச் பண்ண ஏர் ட்ரெஸர் ப்ராடக்ட் பத்தி பார்க்கலாம். சோ ஏர் ட்ரெஸர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாஷிங் மிஷினா கேட்டீங்க கண்டிப்பா கிடையாது. ஆனா வாஷ் பண்ண முடியுமா மிஷின்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாஷ் பண்ணலாம். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் ஏர் ட்ரெஸர் அப்படின்றது வந்துட்டு இப்போ நார்மலா வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய இந்த பில்லோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா பெட்ஷீட் அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட்டா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான சாரீஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா புதுசு புதுசா போட்டு நம்ம லாண்ட்ரி மிஷின்ல துவைக்க முடியாது. சோ துவைச்சோம் அப்படின்னாலுமே அந்த அளவுக்கு லைஃப் வருமா அப்படிங்கறத சொல்ல முடியாது. சோ அப்படிப்பட்ட காஸ்ட்லியான கிளாத்தை வாஷ் பண்றதுக்காக கொண்டு வந்த புது டெக்னாலஜி தான் இந்த ஏர் ட்ரெஸர் அப்படின்றது. ஏர் ட்ரெஸர் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலா ஒரு பீரோ மாதிரி தான் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா சிலையான டெக்னாலஜி எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி உள்ள இருக்கிற அந்த டஸ்ட் ஏர் எல்லாத்தையுமே எப்படி ரிமூவ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி இதுல பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் ஏர் ட்ரெஸிங் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெட்ஏர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க, ஜெட் ஸ்டீம் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க, அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஹீட் பம்ப் ட்ரையர் யூஸ் பண்ணிருக்காங்க, அண்ட் டியோடரைசிங் ஃபில்டர் அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜெட்ஏர் டெக்னாலஜி. ஜெட்ஏர் டெக்னாலஜின்றது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மலா ஒரு பீரோல எப்படி ஒரு கிளாத்தை வந்து நம்ம தொங்க விடுவோமோ அதே மாதிரி தான் அதுல தொங்க விடுற மாதிரி இருக்கும். மேல இருந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஏர் இல்லாம ஒரு ஃபோர்ஸான ஏர் வந்துட்டு துணி மேல படும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற டஸ்டா இருக்கட்டும் அதுல இருக்கிற ஸ்மெல்லா இருக்கட்டும் எல்லாமே வெளியில போயிடுங்கிற மாதிரி கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஜெட்ஏர் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் வந்துட்டு ஜெட் ஸ்டீம் டெக்னாலஜி. ஸ்டீம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நார்மலா வரக்கூடிய நீராவியை இன்னும் ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு உள்ள ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சானிடைஸ்டு வியர் அந்த மாதிரி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா பாக்டீரியா வைரஸ் இந்த மாதிரி இருக்கிறதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில போயிடுது அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஹீட் பம்ப் ட்ரையர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹீட் பம்ப் ட்ரையர்னு சொல்லும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஷர்ட்லயோ இல்ல ஒரு ட்ரெஸ்லயோ ஒரு பெட்ஷீட்லயோ பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலான ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹீட்டான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாவே ட்ரை ஆயிருங்கிற மாதிரியான கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ப்ரெஷர்ல ஏர் வெளியில வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே இருந்துட்டு ஒரு ஹீட்டான ஏர் ப்ரொடியூஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஷர்ட்டோட இல்ல ஒரு ஜாக்கெட் இருக்கு அப்படின்னா அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா இன்சைட் அவுட் சைட் ஃபுல்லாவே அந்த ஹாட்டான ஏர் போயிட்டு இருக்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணி கொடுத்துருக்க மாதிரி கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டியோடரைசிங் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. டியோடரைசிங் ஃபில்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா டொபாக்கா யூஸ் பண்றவங்க இருந்தாங்க, அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் போறாங்க ப்ரோக்ராமும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான டுட்டோரியலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான கீ ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் கிளீனிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. செல்ஃப் கிளீனிங் டெக்னாலஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் ஏசி அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்ல அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏர் ட்ரெஸர்லயுமே அந்த செல்ஃப் கிளீன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் கிளீன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு 40 times சைக்கிள்ஸ் அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அண்ட் கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். கிளீன் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிக்விட் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா உள்ளே பாத்தீங்க அப்படின்னா சானிடைசர் வியர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வெளியில அவுட் புட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சானிடைஸ்டு ஒரு வாஷ் பண்ண ஒரு ஃபீலிங்லயே உங்களுக்கு அந்த செல்ஃப் கிளீன் டெக்னாலஜி ப்ராசஸ் ஆகும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ரிங்கிள் கேர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க. நார்மலா ஒரு கிரஸ் ரிசர்ட் நீங்க உள்ள வச்சுட்டு இந்த ரிங்கிள் கேர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மட்டும் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹீட்டான ஏர் வந்துட்டு ஃபுல்லா ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் அதுல இருக்கிற அந்த சுருக்கம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போயிருங்கிற மாதிரியான கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. சோ இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இனோவேட்டிவா சாம்சங் லான்ச் பண்ணிட்டே இருக்கனாலதான் இன்னைக்கு வரைக்குமே மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சாம்சங் ஏர் ட்ரெஸர் பாத்தீங்க அப்படின்னா அமேசான் பிளிப்கார்ட் வெப்சைட்லயுமே கிடைச்சிருக்கு, அது இல்லாம சாம்சங்கோட அபிஷியல் வெப்சைட்லயுமே வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க
இதோட பிரைஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1,25,000 வருது. அரௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1,10,000 வரைக்குமே நம்ம ஈஸியா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் காஸ்ட்டும் வந்துட்டு ரீசனபிளாவே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கொரோனா சீசன் போயிட்டு இருக்கு, வெளியில போறப்ப கண்டிப்பா மாஸ்க் போடுங்க அண்ட் சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. தேங்க்யூ.